காசா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுடைய தாக்குதல் முன்னூற்று நாற்பத்தி ஐந்தாவது நாளை வந்து எட்டியிருக்கு இந்த முன்னூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடந்தும் கூட எவ்வளவு பெரிய தோல்வியை இஸ்ரேல் படைகள் சந்தித்து வருகிறார்கள் அப்படிங்கறத பத்தி அந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான தலைவரே அந்த நாட்டு ஊடகத்திற்கு பேட்டி அளிச்சிருக்கிறார் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தை நெசர்ட் சொல்லுவாங்க அந்த நெசர்ட்டினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய மெம்பர் அமித் ஹலேவி என்கின்றவர் இஸ்ரேலினுடைய சேனல் செவன் அப்படிங்கிற ஊடகத்திற்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் என்ன சொல்ல ார் இஸ்ரேல் இராணுவம் தொடர்ச்சியாக பல கிளைம்களை பண்ணிட்டு வராங்க நாங்கள் வந்து கான் நகரத்தை வென்று விட்டோம் கான் நகரத்தில் உள்ள ஹமாஸ் பட்டாலியன்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டன அதே போல ரஃபா நகரத்தை நாங்கள் முழுமையாக கைப்பற்றி விட்டோம் ரஃபா நகரத்தில் உள்ள ஹமாஸ் பட்டாலியன்கள் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு விட்டன காசா சிட்டியை கைப்பற்றி விட்டோம் இப்படி தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க இது எதுலையுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் அதே போல ஹமாசினுடைய சுரங்கங்களை நாங்கள் அழித்து விட்டோம் என்று இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக சொல்லி வருவதிலும் எந்த உண்மையும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றார் இந்த விவகாரம் அவர் குறிப்பிட்டு மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்னன்னா ரபா நகரத்தில் வந்து ஹமாஸ் வந்து பத்தாயிரம் வீரர்களை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரம் வீரர்களை கொன்று விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் சொல்றாங்க அப்போ மீதி உள்ள எட்டாயிரம் பேர் எங்கே போனாங்க இந்த எட்டாயிரம் பேர் இன்னும் இருக்கத்தானே செய்கிறாங்க அதே போல ஹமாஸினுடைய நிறைய சுரங்கங்களை அழித்து விட்டதாக சொல்றாங்கல்ல அது ரொம்ப குறுகிய ரொம்ப சின்ன அளவிலான சுரங்கங்களை தான் இவர்கள் அழித்திருக்கிறார்கள் இன்னும் வந்து மிக நீண்ட சுரங்கங்கள் அங்கு தயாராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார் அவருடைய கூற்றுக்கு ஆதாரமாக அவர் இன்னொரு விஷயத்தையும் எடுத்து காட்டுறார் அதாவது காணியுனுஸ் நகரத்தை கைப்பற்றி விட்டதாக பல மாதங்களுக்கு முன்பே முதன்முறையாக இஸ்ரேல் படை அறிவித்தாங்க அதற்கு பிறகு அவர்கள் வெளியேறிய சில மணி நேரங்களிலேயே அதே இருந்து இஸ்ரேல் மீது நேரடியாக ராக்கெட் வீசப்பட்டது அதற்கு பிறகு மீண்டும் இரண்டாவது முறையாக இஸ்ரேல் படைகள் கான்யூனுஸ் நகரத்திற்குள் நுழைந்தார்கள் இப்படியே வந்து நான்கு முறை கான்யூனிஸ்ட் நகரத்துக்குள் மட்டும் நுழைஞ்சிருக்கிறாங்க இஸ்ரேல் படை இப்போ அங்கிருந்து அந்த படைகள் வெளியேறினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் உண்மையாகவே தெரியும் உண்மையாக அவர்கள் அங்கு ஹமாசை முழுமையாக ஒடுக்கி விட்டார்களா இல்லையா அப்படிங்கிறது அங்கே தெரியும் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க பயன்படுத்துவதாக அமெரிக்க போர் ஆய்வு நிறுவனங்கள் சொல்கிறாங்க ஹிட் அண்ட் ரன் அப்படின்னா அதாவது இஸ்ரேல் ராணுவம் மிகப்பெரிய அளவில் ஆயுதத்தை வந்து வச்சிருக்கிறாங்க வான் பாதுகாப்பு போர் விமானங்கள் அவங்கள்ட்ட இருக்குது ரேடா எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது அவர்களை போய் நேருக்கு நேராக எதிர்த்து நின்று அவர்களோடு சண்டையிடுவது அப்படிங்கிறது வந்து தோல்வியில முடியும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அதிகமான மனித இழப்புகளை ஏற்படுத்தாத வகையில் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு குழு செல்கிறாங்க அப்படின்னா அந்த சின்ன குழு தான் செல்வாங்க அவங்க அதை முடிச்சுட்டு அவங்க உடனே முடிஞ்ச அளவுக்கு திரும்பி வந்துடுவாங்க இல்லைன்னா அவங்க கொல்லப்படுவாங்க இது எதற்காக அப்படின்னா நேருக்கு நேராக மிகப்பெரிய படைகளை வந்து களத்தில் இறக்கி போர் செஞ்சு ஒரு பெரிய பாதிப்புகளை சந்திப்பது வந்து போரில் வந்து தோல்வியை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கமாஸ் வந்து அந்த ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிற அந்த பாலிசி கொரிலா தாக்குதல் முறையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இதனால் வந்து உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஹமாஸ் தரப்பில் ரொம்ப குறைஞ்ச அளவு தான் இருக்குது இவர்கள் யாரை கொள்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் அதிகமாக பொதுமக்களை தான் கொள்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது இப்போ இந்த அதிகாரி அமித் கலவி அவர் வந்து இன்னும் ரெண்டு விஷயத்தை குறிப்பிடுறாரு இதே போல் அல் ஜெய்தூன் அப்படிங்கிற பகுதி இருக்குது இந்த பகுதியிலும் இதுவரைக்கும் இஸ்ரேல் படைகள் வந்து நான்கு முறை உள்ளே சென்று அவங்க வந்து வெளியே வந்திருக்கிறாங்க முதல் முறை போகிறாங்க நாங்கள் தோற்கடிச்சிட்டோம் ஹமாசன்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க திரும்பியும் அங்கிருந்து தாக்குதல் நடத்தப்படுது இப்படியே நான்கு முறை அவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க இப்போ அதே போல தான் முதல் முறையாக ரஃபாவை நாங்கள் முழுமையாக கைப்பற்றி விட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து உண்மையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொல்வதில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதை வந்து ஒரு ஹ இஸ்ரேலினுடைய ஒரு தலைவராக இல்லாமல் வேறு யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து ஹமாஸை ரொம்ப புகழ்ந்து சொல்வது மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இஸ்ரேல் தலைவரை என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹமாஸை சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் புதிதாக இரண்டு பேர் பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் ஹமாஸை சேர்ந்த ஒருவர் வந்து காயமடைந்து அவர் சண்டையிலிருந்து விலகி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் மூன்று பேர் புதிதாக அந்த அமைப்பில் சேர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார் ஹமாசினுடைய ஒரே ஒரு ஆயுதத்தை நாங்கள் வந்து கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் இன்னும் இயங்கக்கூடிய அந்த சுரங்கங்களிலிருந்து ஐந்து புதிய ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ ஹமாஸ் வந்து முழுமையாக அங்கு வந்து தோற்கடிக்கப்படவே இல்லை இஸ்ரேல் இராணுவம் பொதுமக்களையும் அரசியல் தலைவர்களையும் ஏமாற்றி வருகிறது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறார் உலகில் வந்து பல போர்களங்களை நாம் சந்திச்சுட்டு குறிப்பாக ஆப்கானிஸ்தான் போர் அதே போல் ஈராக் போர் இப்போ ஈராக்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்குள்ளாகவே அமெரிக்க படைகளிடம் வீழ்ச்சியை சந்தித்ததுங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது போல் ஆப்கானிஸ்தான் இரண்டு மாதங்களிலே முழுமையாக அமெரிக்க படைகளால் கைப்பற்றப்பட்டது அதற்கு பிறகு தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சண்டை நடந்து அதற்கு பிறகு தான் தாலிபான்கள் வெற்றி பெற்றாங்க அது கொரில்லா தாக்குதலில் தான் அவங்க நடத்துனாங்க ஆனால் அமெரிக்க படைகளிடம் முழுமையாக ஆப்கானிஸ்தான் இரண்டே மாதங்களில் வீழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது தமிழ் ஈழமும் அதே மாதிரி குறிப்பிட்ட சில மாதங்களில் முழுமையாக ஒரு வீழ்ச்சியை சந்தித்து அது முழுமையாக இலங்கை படைகளால் கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பல போர்களையும் நாம் வந்து பார்க்குறோம் ஆனால் இந்த காசா போரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஓர் ஆண்டுகளே இந்த போர் வந்து நெருங்கியிருக்கு இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு போர் நடக்குது அப்படின்னா உக்ரைனும் ஒரு நா நாடு ரஷ்யாவும் ஒரு இறை இறையாண்மை கொண்ட நாடு உக்ரைனும் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு உக்ரைனுக்கு பல அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆயுதங்களை சப்ளை பண்ணுறாங்க இஸ்ரேல் ஈர ரஷ்யாவுக்கும் சப்ளை பண்ணுறாங்க அவங்க சண்டை போடுறதுங்கிறது வேறு அவங்க வந்து தொடர்ந்து வருட கணக்கில் சண்டை போடுறது அப்படிங்கிறது வேறு இது இரண்டு இடையான போர் ஆனால் காசாவில் வந்து காசா அப்படிங்கிறது ஒரு நாடாகவே இன்னும் உருப்பெறவே இல்லை அவங்க வந்து பாலஸ்தீனியர்கள் தனி இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டை வந்து இன்னும் உருவாக்கவே இல்லை தான் போராடிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு குழுவாக ஒரு அமைப்பாகத்தான் அவங்க இயங்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அந்த ஒரு அமைப்பை கூட ஒரு இஸ்ரேல் இராணுவம் மிகப்பெரிய மத்திய கிழக்கின் வல்லரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு இராணுவம் உலகத்திலே மிகப்பெ மிகச்சிறந்த உளவுத்துறையை வைத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய இராணுவம் அதே போல் உலகத்திலே மிகச்சிறந்த தொழில்நுட்ப கருவிகளை வைத்திருக்கக்கூடிய அந்த இராணுவம் ஒரு அமைப்பை முன்னூற்று நாற்பத்தைந்து நாட்கள் ஆகியும் கூட தோற்கடிக்க முடியல அந்த அமைப்பிடம் தொடர்ந்து அந்த இஸ்ரேல் தோல்வி தழுவியதாக அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறையைச் சேர்ந்தவர்களே சொல்லக்கூடிய ஒரு நிலையில்தான் இந்த முன்னூற்று நாற்பத்தைந்து நாட்கள் போர் சென்று கொண்டிருக்கின்றது உண்மையிலே இந்த போர் யாருக்கு தோல்வி அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த இரண்டு நாடுகளை ஆதரிக்கக்கூடிய அரபு பணக்கார நாடுகளுக்கும் தான் இது ஒரு தோல்வியாக இருக்குது மிகப்பெரிய மனித இழப்புகளை சந்தித்தாலும் கூட பாலஸ்தீனியர்களுக்கு இது மிகப்பெரிய இந்த போர் வந்து ஒரு வெற்றி போராகத்தான் இது வந்து இருந்திருக்கு இழப்புகள் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு அதை மறுக்கவே முடியாது அதே நேரம் ஒரு போர்னு வரும்போது யாருக்கு இழப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத விட யார் வந்து தங்களது நோக்கங்களை அடைந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த வகையில் இஸ்ரேல் இன்னும் தன்னுடைய நோக்கத்தை அடையவே இல்லை அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியுது இது சம்மந்தமான ஆழமான கருத்துக்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் நன்றி